சில இடத்துல நான் பயப்படுவேன் சித்துட்ட இந்த நேச்சர் இந்த போட்டோ எடுக்க வருவாங்கல்ல அவங்கள கலாய்ப்போம் எனக்கு அதை அவங்க திமிரா நினைச்சுக்குவாங்களோன்னு பயமா இருக்கும் விஜயலி ரமேஷுடைய இறப்பு பெரிய சோகத்தை அது என்னவா இருந்தது உங்களுக்கு அதை பார்க்கும்போது குடிச்சாரு அப்படிதான் இருக்கும் அதெல்லாம் சொல்றாங்க அதுவும் தான் ரொம்ப பெரிய வருத்தம் என்னன்னா எல்லாருக்கும் அது கிடைக்காது அது அவருக்கு நடக்கணும்னு இருந்திருக்கு அன்னைக்கு அது நம்ம மூலமா நடந்துச்சு அவ்வளோ நம்ம ஒன்று அவருக்கு எதையுமே பண்ணிடலாம் அவருடைய இந்த திறமையை வளர்த்து அதன் மூலமா அடுத்த கட்ட கொண்டு போறதுக்கான ஆட்கள் இல்லை ஜோடி விக்கு அவர் கட்டை மீசை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய சூட் கேஸ் ஒன்று எடுத்துட்டு வருவோம் அப்படிதான் முதன்முறை என்னை வந்து பார்க்கலாம் எடுத்துட்டு அன்னை நான் காரைக்குடியிலிருந்து வருகிறேன் என்னுடைய பெயர் விக்னேஷ் அப்படி ஆரம்பித்தவரதான் திடீர்னு பொறுப்போட பொறுப்பு வந்துடும் அதுக்கு திடீர்னு ரொம்ப உதாரியா இருக்கும் அந்த மாதிரி அவன் யாருன்னு அவனை கெஸ்ட் பண்ணவே முடியாது அதான் எல்லாருமே சொல்லுவான் தித்து விட்ட கேட்டாலும் அதான் சொல்லுவான் இனி லாக்ஸ் அது ஒரு லாகே ஆரம்பிச்சிருந்தாலும் அந்த லாகுக்குலாம் முன்னாடி இனியா பிறந்தது நீங்க தான் சொல்லியிருக்கீங்க சில மேஜிக்லாம் அப்படி அமைஞ்சு நடக்கும் அன்னைக்கு இனியால் பிறந்ததை நான் சொல்லணும்ன்றது எனக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் டீமில் இருக்கக்கூடிய நம்பர்ஸுடைய பேர்லாம் ஒன்று நான் சொல்கிறேன் அவங்களுடைய இது எப்படிப்பா நான் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற அவங்கள பற்றி சில விஷயங்கள் அரவிந்தண்ணன் சுட்டி அரவிந்தன் சுட்டி அரவிந்தன் வந்து அவரை பற்றி நிறைய சொல்லிட்டேன் காட்ஃபாதர் ஃபிகர் அது இதெல்லாம் அவரை மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் கிடையாதுங்க நான் பார்த்ததே கிடையாது அடுத்த வாரம் நீங்கள் வந்து தளபதி ரஜினி கேரக்டர் பண்ணணுன்னு அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த வாரத்துலேருந்து இன்றைக்கி போய் வீடியோ பார்த்துருவார் அதை உள்வாங்கிடுவார் பார்க்குற எல்லாம் யார்கிட்டயாவது அதை பேசி பார்ப்பாரு அதில் ரஜினி சார் போட்டிருக்க அந்த கயிறு எங்கே கிடைக்கும்னு போய் அலைவர் அவர் பேக் ஓப்பன் பண்ணீங்கன்னா எப்பயுமே அவர் கொண்டு வர பேக் இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த பேகுக்குள்ள பிளேடு கத்தி த்ரெட்டு ஷார்ப்னர் பென்சிலு ரப்பரு அவர்கிட்ட ஒன்று இல்லைனே சொல்ல முடியாது எனக்கு எப்படி ஒரு மனுஷனால இவ்வளோ பிளான்டாக இருக்க முடியும்னு இருக்குல்ல அதுதான் அரவிந்தனை இப்போ விஜய் சித்து விஜய் சித்து அவனை பத்தி எல்லா இடத்துலயும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் நிறையவும் பேசிட்டோமா என்ன சொல்லாதது என்ன நான் பயப்படுவேங்க சில இடத்துல நான் பயப்படுவேன் சித்துட்ட இந்த நேச்சரு இந்த போட்டோ எடுக்க வருவாங்கல்ல அவங்கள கலாய்ப்பான் ரோட்ல அத ஆனா இவனோட நேச்சரே அதான் இவன் எல்லாரையும் கலாய்ப்பா யாரையும் மனசுக்குள்ளே ஒண்ணு வச்சுக்கிட்டு அப்படி திமுறா கலாய்க்கிற எனக்கு அதை அவங்க திமுறா நினைச்சுக்குவாங்களோன்னு பயமா இருக்கும் சில நேரத்துல வர்றவங்க கொஞ்சம் உரிமையா பேசுவாங்கல்ல சில இப்ப மதுரை மதுரை எல்லாம் நம்ம போயிட்டோம்னா அந்த எல்லாம் கொஞ்சம் உரிமை எடுத்தே பேசுவாங்க நே வானே நே ஒரு ஃபோட்டோ எடுப்போம் வானே அப்படின்னு அண்ணேன்னு சொல்லி சிலர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கோயமுத்தூர்லலாம் ஒருத்தர் ஹோட்டலில் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து இருக்காரு நான் வெளில இருக்கேன் விக்னேஷே இங்கே வா அப்படின்னாரு நான் ஒன்று இந்த வரேனே அப்படின்னு இந்த பக்கம் இன்னொரு ரெண்டு பேர் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டாவது ரோ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னாரு எங்கள் சித்தப்பா பெரியப்பா கூட என்னை எப்படி கூப்பிட்டதில்ல இப்போ இந்த இடத்துல சித்தூர் இருந்தாவா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிடுவான் சித்து ஏன் நீ இங்கே வர்றது அப்படின்றவாங்க அது அவனுக்குள்ளே இருந்தது இதை பார்த்து நான் பயந்துருக்கேன் சில இடத்துல மற்றபடி அவனோட மற்ற எல்லா நேச்சருமே ஒரு கிரியேட்டர் எந்த முகப்பூச்சும் இல்லாமல் தான் யாருங்கிறத அப்படியே காட்டி மக்களால் அப்படியே ஏற்றுக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு இன்னைக்கு அவங்களோட லைஃப்பில் ரொட்டீன்குள்ளே ஒருத்தனா சாப்பிடுற மாதிரி குளிக்கிற மாதிரி டெய்லி விஜயசத்து விளாக்ஸ் பாக்கணுன்ற ருட்டீன் குள்ள மக்கள் வந்திருக்காங்க அப்படி அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒருத்தனா பாத்து எனக்கு தெரிஞ்சு இந்த டிஜிட்டல் தலைமுறையில சித்துவுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு ஏன்னா ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து இன்னொருத்தர் போனாலே அதுக்கு இப்ப தமிழைன்ல ரெண்டு பேர் போட்டோவை போட்டு சந்தையா சந்தையா போட்டுட்டோம் அது என்ன வேற யாரோ போடுறது நம்மளே தமிழ் போடுவோம் அது கார்த்திக் வந்து கேள்வி கேட்பாரு அவர் கேட்கறதுக்கு நீங்களே நான் இருங்க போன் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன்லாம் பண்ணி பேசுனீங்க ஆக்சுவலாக அவர் வந்து இந்த மாதிரி லாக் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றது உங்ககிட்ட சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஆரம்பித்ததா இல்லை நீங்கள் வந்து இல்லைடா நீ இது போய் பண்ணுங்க அப்படி இல்லை சொல்லிட்டு தான் ஆரம்பித்தான் ஆக்சுவலாக சித்துவுக்கு வந்து அதுக்கு முன்னாடி படம் ஒன்று கம்மிட்டாகிறதா இருந்துச்சு அப்படி போயிருந்தா அந்த படத்துக்கு படத்துக்கான எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படி போயிருந்தா அவன் விலாகே ஆரம்பிச்சிருக்க மாட்டான் எப்போயுமே நான் அவனு சொல்லுவேன் லைஃப்பில் கிடைக்கிறத விட கிடைக்காத விஷயங்கள் தான் நம்மளை அடுத்த கட்டம் கொண்டு போகணும் சித்துவுக்கு அந்த பட வாய்ப்பு கிடைக்காமல் போனதுனால தான் அவன் அடுத்த கட்டம் போனான் அது கிடைக்காம போச்சு அது இருந்திருந்தால் அது நம்மளுடைய ஃப்யூச்சருக்கான ஒரு பாதுகாப்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் சினிமா பண்ணிடணுன்னு அதே மாதிரி டிவியில் அவனுக்கு அப்போது சன் டிவிலையும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா நம்மள்டையும் போயிட்டே இருந்துச்சு இதெல்லாம் வருமானமாக இருந்துச்சு அடுத்த வருமானத்துக்கும் பிரச்சனை இல்லைன்ற இருக்க சூழல் இருக்க பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனோட தேவை ரொம்ப அதிகமாகுது எல்லா தேவையும் பிளாக் ஃபுல்ஃபில் பண்ணவும் முடியாது அப்போ தான் அவன் இந்த ஐடியாவை சொன்னான் டேய் நான் பேசாமல் சேனல் பண்ணலான்னு இருக்கேன்டா அப்படின்னு சொன்னால் தாராளமாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆஃபீஸ்குள்ளே இருந்து தான் அந்த சேனல் ஆரம்பித்தது மூணு மாதம் வரல விஜய் சித்துலாக்ஸ் நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே தான் இயங்கவே செஞ்சது அப்புறம் அவனுக்கு நிறைய பேர் டீம் பெருசாக்கணும் இது அப்படிலாம் வரும்போது நான் வெளில போகிறேன்ப்பா அங்கே போய் இன்னொரு ஆஃபீஸ் பார்த்துருக்கேன்ப்பான்னா தாராளமாக பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஸோ அது ரொம்ப ஒரு மியூச்சுவலாக எடுத்த டிசிஷன் ரெண்டாவது அவனோட அவனை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அவனை நீ இங்கே இருக்கணும் நீ எங்களுக்கு மட்டும்தான் பண்ணணும்னு சொல்கிறதே பெருங்குத்தம்னு நினைப்பேனா இன்றைக்கும் ஹி இஸ் அ பார்ட் ஆஃப் பிளாக் பிளாக் ஷீப்னுடைய ஓனர்களில் ஒருவன் விஜய் சித்து அதை வந்து யாராலையும் மறுக்கவே முடியாது ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் அவன் இன்னொரு வேலை பார்க்குறதுனால எனக்கு அது சந்தோஷம் தான் அதனால் இது இவ்வளோ பெருசாக இருக்கிறது இன்னும் பெரிய பெருமை தான் இன்னும் சொல்லப்போனால் போனால் விஜய் சித்துவாக்ஸில் இருக்க இருபது பேரா இருபத்தஞ்சு பேரா எல்லாரும் இன்றைக்கி மக்கள் ரசிக்கிறாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் அதில் தெரியுது ஃபேஸ் தெரியுது எல்லா டெக்னீஷியன்ஸ் உட்பட எல்லாரையும் ரசிக்கிறேன் எல்லாரும் பிளாக் ஷீப்லேருந்து வந்தவங்கன்றது எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷம் அதில் இந்த சர்க்கிளிலே இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எல்லாம் ஒரு டீம் தான் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும் அதில் இப்போ வரைக்கும் வைரலாக இருக்கக்கூடிய ஒரு காணொலி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு குழந்த பிறந்ததை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருப்பீங்க இனியா இனி லாக்ஸ் அது ஒரு லாகே ஆரம்பிச்சிருந்தாலும் அந்த லாகுக்குலாம் முன்னாடி இனியா பிறந்தது நீங்க தான் சொல்லியிருப்பீங்க பெண் குழந்தை அப்படி தான் ஆறுன்ற ஆரம்பிச்சு ஆரம்பித்து பெண் குழந்தை அது ரொம்ப பிரேக்காகி உடஞ்சிருப்பாரு அந்த கேமரால கேமராவில் இருக்கிறத தாண்டி அந்த இடத்துல இருந்த விஷயம் எப்படி இருந்தது செது எப்படி கிடையாது ஆடுன்னு சொல்லிவிட்டு பெண் குழந்தை சொன்னதுக்கு ஒரு காரணம் அவன் ரொம்ப ஆசைப்பட்டது பெண் குழந்தைக்கு ஸோ அதனால நான் அதை அது சர்ப்ரைஸாக இருக்கணுன்றதால அப்படி சொன்னேன் அவனுக்கு வந்து ஆசையே பெண் குழந்தை பிறக்கணுன்றது அது எனக்கு கிடச்ச பிளஸிங் தான் இன்றைக்கும் அந்த வீடியோவை பார்க்குறப்ப எனக்கு அது கண்ணு கலங்கும் அப்படி ஒரு மொமெண்ட் வந்து அவனுக்கு அத்தனை பேர் முன்னாடி அவனுக்கு ரொம்ப பிடிச்ச கேமராஸ் முன்னாடி கிடச்சது எனக்கு ரொம்ப நான் இதெல்லாம் ரொம்ப சென்டிமெண்டலாக பார்ப்பேன் லைவில் இருக்கிறப்போ ஒன்று நடந்து நடக்கிறது இருக்குல்ல அவன் அன்னைக்கு காலையில் அதுக்கு தான் நான் அங்கே போனேன்னே ஏன்னா அவன் அங்கே இருக்கணும் அவங்க கூட அங்கே இல்லை அதை புரிஞ்சுக்கிற இடத்துல சேல் இருந்தாங்க பரவாயில்ல போங்கன்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடச்சிருக்க ஒரு வாய்ப்பு ஒரு செட் பேஸ்டு ஷோக்கு ஃபஸ்ட் டைம் ஆங்கருன்ற வாய்ப்பு அந்த வாய்ப்பை அவனால் விட முடியாது அன்னைக்கு அங்கே இருந்தால் அவனு இருந்தால் அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஆனால் இங்கே காலையில் வந்ததுலேருந்து அவன் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் இது மாதிரிடா அங்கே இப்படி இருக்குடா பனிக்கூட வேற உடஞ்சிருச்சுங்கிறாங்க எனக்கு இன்னமும் கஷ்டமாக இருக்கடா இதாக இருக்கடா என்னடா பண்ணலாம் அப்படின்லாம் கேட்குறான் அப்போ நான் இல்லைடா இது உனக்கு அங்கே அவங்க இருக்காங்க அப்பா இருக்காரு அம்மா இருக்காங்க ஸோ என்னென்னாலும் நீ அங்கே இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட்டு தான் அதை நீ இங்கேருந்து ஃபோனில் கூட கூடு இதை விட வேணாம் ஏன்னா இங்கேருந்து ஷோ ப்ரொடியூசர்லேருந்து எல்லாருமே கூப்பிட்டுட்டாங்க எனக்கு தலைவா இன்னைக்கு அவங்க இல்லைன்னு ஆகிட வேணாம் தலைவா ஃபஸ்ட்டே ஷூட் போகிறோம் அது அவங்களுக்கும் சென்டிமெண்ட்டாக யோசிப்பாங்களா அவரும் நம்மளோட ஜார்ஜ் பிரதர்னு சொல்லி அவர் தான் சர்வேவர் டைரக்டர் அவர் தான் அங்கே ஷோ ப்ரொடியூசர் அவருமே வந்து அவருக்குமே ரொம்ப சென்டிமெண்டலே அது ஃபஸ்ட்டு ஷோ அவரோட ப்ரொடக்ஷனில் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஷோ அதனால் அவருமே சொன்னார் ஸோ பேசிட்டு போயாச்சு நான் சரி நம்ம கூட இருந்தால் வீட்டுக்கும் இவனுக்கும் நடுவில் பிரிட்ஜாக நம்ம இருக்கலான் தான் அங்கே போனேன் ஓகே போயிட்டு ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஃபஸ்ட்டு ஷூட் முடிஞ்சது ரெண்டாவது ஷூட் போயிட்டு இருக்கப்ப எனக்கு ஃபோன் வந்துருச்சு நலமாக இருக்காங்க ரெண்டு பேரும் பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் அவட்ட போய் சொன்னேன் இது கொஞ்சம் பிரேக் விட்டிங்னா சொல்லிடலாம் அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் ஏன் தலைவா பிரேக் விட்டுக்கிட்டு நீங்கள் உள்ளே போங்க உள்ளே போய் சொல்லுங்க அப்படி உங்களுக்கு எதாவது பிரச்சனையா உள்ளே போகிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு என்ன சில மேஜிக்லாம் அப்படி அமைஞ்சு நடக்கும் அன்னைக்கு இனியால் பிறந்தத நான் சொல்லணுன்றது எனக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அது அதை நீங்கள் ரிவீல் பண்ணவனே உங்களை இறுக்கி அணைச்சிக்கிட்ட அந்த மூமெண்ட்டே வந்து அந்த பாண்டு தெரிஞ்சுது எனக்கு இந்த ஐம்பது மணி நேரத்துலேயும் முதல் நாள் நான் அவனுக்கு சொல்லும்போது அவனுக்கு என்னன்னே புரியல என்ன பண்ண போகிறேன் நீ என்ன பண்ண போகிற அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தான் டேய் ஐம்பது மணி நேரம் பேச போகிறேன்டா உடனே ஏன் ஏன் இதெல்லாம் எதுக்கு எதுக்குதான் வேலை அந்த மாதிரி தான் அவன் நான் சொன்னேன் நீ இருந்தால் நல்லாயிருக்கும் பானே அப்புறம் அவன் இல்லைப்பா இந்த மாதிரி வந்துட்டேன் நான் எப்படியாவது வர இரு அப்படி சொல்லிட்டு அப்புறம் அன்றைக்கி நைட்டு வீடியோ காலில் கனெக்ட் ஆனாங்க நான் அந்த ஒரு மணி நேரம் தான் காலில் வந்தான்னு நினச்சேன் அப்புறம் தான் டைரெக்ஷன் டீம்லேருந்து எல்லோரும் சொன்னாங்க அவர் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தூரம் கால் பண்ணி இருந்தாருண்ணே எப்படி இருக்கு யார் வந்திருக்கா ஒருங்கா பண்றானா என்ன டயர்டாக இருக்கானா ஏதாவதுனா எங்களை கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த கால் கனெக்ட் ஆகுறதுக்குமே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ட்ரை பண்ணி அவ்வளோ நேரம் லைனில் இருந்து அப்புறம் தான் கனெக்ட் ஆயிருக்கு வீடியோ கால் ஸோ அவன் அங்கே இருந்தாலும் அந்த ஷூட்டை விட்டுட்டு அவன் நினப்பு ஃபுல்லாக இந்த ரெக்கார்டில் நம்ம எப்படி பண்ணுவோம் அதுதான் சித்து யூடியூப்ஸ் மூலியமாக நிறைய பேருடைய ஃபேஸ் வேல்யூ உருவாக ஆரம்பிச்சது அப்படி தான் விஜய் சம்பிய ஃபேஸ் வேல்யூ உருவாச்சு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சது அவர் ஒரு கிரியேட்டராக மாறினார் அவர் டெலிவிஷனுக்குள்ளேயும் வந்தார் பட் சமீபத்தில் அவருடைய இறப்பு வந்து நிறைய பேருக்கு ஷாக்காக இருந்தது நடுவில் கூட விஜே சித்து தான் வளர்த்து விட்டாங்க பிளாக்ஷிப் தான் வந்தார் அவங்க யாரும் பண்ணலையே இந்த இது நீங்கள் பண்ணதோ நீங்கள் ஹெல்ப் பண்ணதோ வெளில தெரிஞ்சிருக்காது ஆனால் உங்களுக்கு ஒரு நிறைய கேள்விகள் கமெண்ட்டில் அப்படி தான் இருக்குது நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னு தெரியாமலேயே போடுற கமெண்ட்ஸ்லாம் இருக்குது விஜலி ரமேஷுடைய இறப்பு பெரிய சோகத்தை விட்டுருச்சு அது என்னவா இருந்தது உங்களுக்கு அதை பார்க்கும்போது அவருடைய இறப்பு என்னவாக இருக்கும் ரொம்ப பெரிய வருத்தம் என்னென்னா எல்லாருக்கும் அது கிடைக்காது அவருக்கு கிடைச்ச ஒரு இது இருக்குல்ல அது நம்மெல்லாம் உருவாக்கல அது அவருக்கு நடக்கணும்னு இருந்திருக்கு அன்னைக்கு அது நம்ம மூலமா நடந்துச்சு அவ்வளோ நம்ம ஒன்றும் அவருக்கு எதையுமே பண்ணிரலாம் அதுக்கப்புறம் கோலமாவை கோக்கிலாவோட ப்ரொமோ சாங்கில் ஃபீச்சர் ஆகிறார் அதுக்கப்புறம் நிறைய முக்கியமான படங்களில் நடிக்கிறார் நட்பே துணையில் முக்கியமான ஒரு நல்ல ப்ரோ டாமினண்ட்டான ஒரு கேரக்டர் எல்லா டெலிவிஷன் ஷோஸ்லேயும் குகித் கோமாலினுடைய ஃபஸ்ட்டு சீசனுக்குள்ளே இருக்கார் கோமாலியா இருக்கார் என்னென்னா அண்ணனுக்கு அவரை சுற்றி அவருடைய இந்த திறமையை வளர்த்து அதன் மூலமாக அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கான ஆட்கள் இல்லை நம்மளாம் எவ்வளோ தான் புஷ் பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் சுற்றி இருக்கவங்க தான் அதை பண்ணணும்னு இருக்கல அப்படி அது அமையலை அவர் நிறைய சம்பாதிச்சார் நிறைய நாங்கள் அடிக்கடி ஸ்டேஜில் வச்சே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்போம் விஜயிலி ரமேஷ் பதிமூணு படம் நடிக்கிறாரா சித்து ஒரு படம் கூட நடிக்கலன்னு சித்துவை கிண்டல் பண்ணுவோம் நீ எத்தனை படம் நடிக்கிறா விஜிலி ரமேஷ் பதிமூணு படம் நடிக்கிறாரு அப்படிலாம் சொல்லி அவ்வளோ வாய்ப்புகள் இருந்துச்சு அவருக்கு அது அதான் அது அமைஞ்சு வந்ததும் அவருக்கு நடந்த மிராக்கள் தான் அதை இன்னும் கொஞ்சம் சரியாக பயன்படுத்தி இருந்தால் நிறைவு கட்டங்களில் இன்னொருத்தர் உதவியை எதிர்பார்க்காமல் இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு புரியுது அது மற்றபடி அவர் எல்லாரும் கமெண்ட்லேயே வந்து தான் குடித்தார் அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் சொல்கிறாங்க அதுவும் தான் உடல்நலத்தை கெடுத்துக்கிறதுங்கிறதும் எவ்வளோ சீக்கிரம் நம்ம எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் நமக்கு அதை ஒரு முடிவு கொண்டு போய் விடுதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ராம் நிஷாந்த் ராம் நடிகன் அசுரன் நடிக்கிற நடித்து தள்ளுவான் அதுக்காக ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பான் ரொம்ப சீரியஸாக இருப்பான் அதே மாதிரி அவன் கடந்து வந்திருக்கக்கூடிய பாதையும் சாதாரணது கிடையாது ராம் நிஷாந்த் கடந்து வந்திருக்கக்கூடிய வழி ரொம்ப பெருசு கடந்துகிட்டு இருக்கக்கூடிய வழி அதை விட ரொம்ப பெருசு ஆனால் அதெல்லாம் தாண்டி எப்படியா ஜெயிச்சிடணும்னு போராடுறா கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய இடம் இருக்குது அவனுக்கு ஷெரீஃப் ஷெரீஃப் அது நம்ம வீட்டிலேயே ஒரு பிள்ளை இருக்கும்ல செல்ல பிள்ளை அந்த மாதிரி தான் அது திடீர்னு பொறுப்போட பொறுப்பு அதுக்கு திடீர்னு ரொம்ப உதாரியாக இருக்கும் அந்த மாதிரி அவன் யாருன்னு அவனை கெஸ்ட் பண்ணவே முடியாது அதான் எல்லாருமே சொல்லுவான் சித்துவிட்ட கேட்டாலும் அதான் சொல்லுவான் என்கிட்ட கேட்டாலும் அதான் சொல்லுவேன் இப்போ கொஞ்சம் பொறுப்பாக கடையெல்லாம் வச்சு கிட்ட ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜய் சித்துள் வாக்ஸில் எப்போல்லாம் முடியுதோ அப்போ அவனும் அந்த ட்ராவலில் கலந்துக்கிட்டு உண்மையிலே அந்த வயசுக்கான பொறுப்பு வந்துருச்சு தம்பிக்கு அடுத்து கல்யாணம்லாம் ஆகும் போதில் அது இந்த பொறுப்பை கண்டு வைக்கிறேன் அவன்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லோரையும் ஃப்ரெண்டு பிடிச்சிருவாங்க நீங்கள் எங்கே போய் விடுங்க டாப் டு பாட்டம் ஒரு பில்டிங்குக்குள்ளே நான் வாட்ச்மேன்ல ஆரம்பித்து அங்கே வேலை இருந்து உள்ளே போய் டாப் எம்டி ஒருலையும் பேசி கை கொடுத்து சிரிச்சுட்டு வந்துடுவோம் அது அவனால் முடியும் இது வேற யாராலே முடியாது அது அவனுடைய பெரிய ப்ளஸ் என்பி என்பி நான் தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்து எடுத்த ஒரு ப நல்ல படிக்கிற பையன் நல்ல ஸ்ட்ராட்டஜியோட ஒர்க் பண்ணுற ஃபர்ஸ்ட் கிளாஸ் பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பைய இப்போ நீங்கள் இன்டர்வியூ கூப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்ன்றத யோசிச்சுட்டு இன்டர்வியூ உட்காரும் இப்போ பிஎன்ட் ஒரு டைட்டில் வேணும்னா அப்போ நம்ம இப்படி பேசினா ஒரு டைட்டில் கிடைக்கும் தமிழில் கிடைக்கும்னு உண்மையிலே அவன் யோசிச்சுட்டு வருவான் நம்ம ஷோ ப்ரொடியூசர் யோசிக்கிறான் அது என்பியோட விட தான் நான் பார்க்குறேன் கார்த்திக் வேணுகோபால் டேரக்டர் டேரக்டர் கார்த்திக் வேணுகோபால் ஸோ நம்மளோட இருந்து முதல் முகவரி ஒரு டேரக்டராக உள்ளே போய் கொடுத்தது கார்த்திக் தான் அவன் எப்பயுமே ஒரு படம் எடுக்கிறப்ப கிளைமேக்ஸை தான் முதல்ல யோசிப்பான் ஓகே ஸோ அவன் ஒரு கிளைமேக்ஸ் ரெடி பண்ணிடுவான் அந்த கிளைமேக்ஸ்லேருந்து அப்படியே பின்னாடி போய் படத்தை டெவலப் பண்ணுவான் இது நான் நிறைய பேர்ட்ட பார்த்ததில்ல நிறைய நேரங்களில் நம்ம கூட சும்மா அப்படி பேசிக்கிட்டே இருக்கப்போ கான்வர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கப்ப திடீர்னு ஒன்று எடுத்து டைப் பண்ணுவான் என்னன்னு பார்த்தா இப்போ பேசுனதுலேருந்து அவனுக்கு ஒரு சீன் கிடைக்கும் அதை சொல்லிட்டு டைப் பண்ணுவான் படத்துக்குன்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது இருக்குல்ல அதை பண்ணுறதே இல்லை எப்போயுமே காரில் தான் அவனோட டிஸ்கஷன் எல்லாமே இருக்கும் விஷுவலாக அவன் யோசிக்கிறது எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் அதே மாதிரி அதில் கண்டிப்பாக ஒரு சோஷியல் திங் ஒன்று கண்டிப்பாக இருக்குது அது ஏதாவது ஒரு சொசைட்டி ரிலவெண்ட்டான ஒரு மேட்ரு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் ராஜ்மோகன் சார் நிறைய மேடை பேச்சாளர்கள் பார்த்துருக்கேன் ஆனால் ராஜ்மோகன் ரொம்ப ஜனரஞ்சகமாக இருக்கும் ஜனரஞ்சகமானால் இப்போ உட்காந்துருக்க ஆடியன்ஸ் வந்து ஆறு வயசு பையனாக இருந்தாலும் கவர் பண்ணிடுவார் கைத்தட்ட வச்சுருவார் அறுபது வயசானா இருந்தாலும் கைத்தட்ட வச்சுருவார் எதையுமே கண்டுக்காத டூ கே தமிழ் பேச்சே பிடிக்காது அவனை கூட வியந்து பார்க்க வைக்கக்கூடிய தன்மை வந்து ராஜ்மோனா அந்த ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேசுவார் இங்கே தோனியை பேசுனா தெரியும்னா தோனியை பேசுவார் தளபதியை பேசினா தெரியும்னா தளபதியை பேசுவார் யாரை பேசினால் அந்த க்ரௌட் அட்டென்ஷன் ஃபுல் பண்ண முடியுன்றது ராஜ்மோஹன் அண்ணன்ட்ட நான் வியக்கிறேன் சம்ப விஷயம் ஜியூடு விக்கி டியூ விக்கி ஒரு நல்ல அரசியல் ஆளுமை கொண்ட ஒரு கிரியேட்டர் ஒரு பையன் காரக்குடியிலிருந்து இருந்து அவன் இந்த ஒரு கட்டை மீசை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய சூட் கேஸ் ஒன்று எடுத்துகிட்டு வருவோம் தான் முத முறை என்னை வந்து பார்க்குறான் எடுத்துட்டு அன்னை நான் காரைக்குடியிலிருந்து வருகிறேன் என்னுடைய பெயர் விக்னேஷ் அப்படி தான் நான் தான் முதல்ல உடைக்கணும்னு நினச்சேன் அதனால தான் அவனுக்கு டியூட் விக்கின்னு பேர் வச்சது நல்ல தமிழ் பேசக்கூடியவன் ஏன் டியூடா இருக்கக்கூடாது அப்படின்னு மாற்றி தான் அவனுக்கு அந்த பேரே வச்சோம் கண்டிப்பாக அவனுக்கு நான் பேர் வச்சேன் ஆனால் பிளாக் ஷி பெரிய பேர் வாங்குறதுக்கு அவன் காரணமாக இருப்பான் இப்போ பண்ணக்கூடிய மண்ணாங்கட்டியாக இருக்கட்டும் அடுத்தடுத்து பண்ணக்கூடிய படைப்புகளாக இருக்கட்டும் ஒரு மிகச்சிறந்த இம்பாக்ட்ஃபுல் டைரக்டராக